மாணவர்கள் அவரும் போதிக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் தரம் 1 மாணவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது இனிய வணக்கம். இன்னைக்கு நாங்க தரம் 1 தமிழ் பாடத்தின் தொடர்ச்சி பார்ப்போம். ஏற்கனவே நிறைய பயிற்சிகள் செய்திருக்கிறோம். தமிழில் உள்ள எழுத்துக்களை வச்சு சொற்கள் அமைச்சு நிறைய பயிற்சிகள் பார்த்திருக்கிறோம். அதனை தொடர்ந்து இன்னைக்கும் அதே மாதிரியான பயிற்சிகள் பார்ப்போம். இப்ப முதலாவதா நாங்க தமிழ் எழுத்துக்கள் படிக்கிறோம். என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு? உயிர் எழுத்துக்கள் இருக்கு, மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள் இருக்கு. இதுல இங்க ஒரு தொடர்பு படுத்துற பயிற்சி இருக்கு. இதுல இருக்கிற எழுத்துக்கள் என்ன? உயிரெழுத்துக்கள். உங்களுக்கு தெரியும் உயிரெழுத்துக்கள். இங்க உயிரெழுத்துக்களோட தொடர்புடைய படங்கள் இருக்கு. அதாவது இந்த படங்களுடைய முதல் எழுத்தை தொடர்பு படுத்த போறோம். என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு பார்ப்போம். என்ன இருக்கு பாருங்க, ஊபண்ணா, அடுத்தது ஏனா, அடுத்ததா ஏஎண்ணா, ஐயண்ணா, ஓனா, இவ்வளவு எழுத்துக்களும் இருக்கு. இங்க பாருங்க, முதலாவது கேலி, ஒட்டகம், ஊஞ்சல், ஏணி, ஐந்து, இவ்வளவு எழுத்துக்களும் இந்த எழுத்துக்களுக்குரிய படங்களும் இருக்கு. நாங்க தொடர்படுத்துறோம். முதலாவது என்ன இருக்கு? ஊவண்ணா. ஊவண்ணாண்டா என்ன வரும்? ஊஞ்சல். ஊவண்ணாவில் ஊஞ்சல் இருக்கு. அடுத்தது ஏனா. ஏனாவில் என்ன வரப்போகுது? எரி. எரியோட தொடர்புப்படுத்திட்டோம். அடுத்தது பாருங்க, ஏஎண்ணா. நீங்க ஏஎண்ணாக்கு என்ன வரும்? ஏணி. ஏஎண்ணாக்கு இருக்குது ஏணி. அப்ப நாங்க ஏணியோட தொடர்புப்படுத்துவோம். அடுத்தது ஐயண்ணா, ஐந்து. ஐந்துக்கு ஐயண்ணா வரும். ஓனா. ஓனாக்கு என்ன இருக்கு? ஒட்டகம். ஊவண்ணாவில் ஊஞ்சல், ஏனாவில் எரி, ஏஎண்ணாக்கு ஏணி, ஐயண்ணாக்கு ஐந்து, ஓனாக்கு என்ன இருக்கு? ஒட்டகம். இதெல்லாம் உயிர் எழுத்துக்கள். இந்த உயிர் எழுத்துக்களை தொடர்பு படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்கு? மெய் எழுத்துக்கள் இருக்கு. தமிழ்ல மெய் எழுத்துக்கள் படிச்சிருக்கிறோம். இப்ப இங்க பார்ப்போம், விடுபட்ட எழுத்துக்களை எழுதுவோம். அப்ப இங்க என்ன எழுத்துக்கள் வரப்போகுது? அந்த எழுத்துக்கள் சொற்கள் இருக்குது, அந்த சொற்களுக்குரிய படங்களும் இருக்கு. நீங்க இந்த படங்களை வச்சு என்ன சொல்லுண்டு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதுல பாருங்க, முதலாவது என்ன இருக்குன்னு பார்ப்போம். சிங்கம் இருக்கு, அடுத்தது கண் இருக்கு. ஒரு ஒன்று இருக்கிறபடியாத கண் என்று சொல்லுவோம். ரெண்டும் இருந்தா கண்கள். அடுத்தது பாருங்க, அம்பு. இது என்னன்னு சொல்லுவோம்? அம்பு. அடுத்தது பஞ்சு. சரியா? இது என்ன? பஞ்சு. இது பாருங்க, பந்து. பந்து இருக்கு. அடுத்தது இது வந்து யாரு? அரசர். ராஜான்னு சொல்லலாம். நீங்க அரசர்ன்னு தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இதுல பார்ப்போம், முதலாவது என்ன இருக்கு? சிங்கம். சீனா இருக்கு, டேஷ், கானா, உம்மண்ணா. அப்ப என்ன வரப்போகுது? இங்கண்ணா, சிங்கம். இடைவெளியில என்ன எழுத்து வரும்? இங்கண்ணா. அடுத்தது பாருங்க, கண். கண்ணுக்கு என்ன வரப்போகுது? மூண்டு சுழி இன்னண்ணா. கானா, மூண்டு சுழி இன்னண்ணா, கண். அடுத்தது என்னன்னு சொன்னாங்க? அம்பு. அம்புக்கு ஆனா இருக்கு, டேஷ், பூனா. என்ன எழுத்து வரும்? உம்மண்ணா, அம்பு. அடுத்தது பஞ்சு. இங்க பானா இருக்கு, டேஷ், சூனாண்டா. என்ன வரும்? இஞ்சண்ணா. இஞ்சண்ணா எப்படி எழுதுறீங்க? இதுதான் இஞ்சண்ணா, பஞ்சு. பாருங்க, பந்து. அப்ப இது உங்களுக்கு எழுத தெரியும். என்ன வரும்? இந்தண்ணா. பானா இந்தண்ணா வரப்போகுது. அடுத்தது பாருங்க, அரசர். ஆனா டானா சானா இர்ரண்ணா, அரசர். இர்ரண்ணா எப்படி எழுதுவீங்க? இப்படி எழுதுவோம். இதுல பாருங்க, இங்க இங்கண்ணா,
உண்ணனா, உம்மண்ணா, இஞ்சனா, இந்தண்ணா, இறண்ணா. இங்க இருக்கிற இவ்வளவும் என்ன? இதெல்லாம் மெய் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். தமிழ்ல முதல் செய்த பயிற்சியில உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம். இப்ப இருக்கிறது இதெல்லாம் என்ன? மெய் எழுத்துக்கள். அப்ப பாருங்க, இதுல நாங்க மெய் எழுத்துக்களை சரியா இனங்கண்டு இங்க எழுதி இருக்கிறோம். இந்த விடுபட்ட எண்கள்ல விடுபட்ட எழுத்துக்களுக்கு எழுதி இருக்கிறோம். என்ன எழுத்து? மெய் எழுத்துக்கள். அதே மாதிரி அடுத்தது பார்ப்போம். இங்க உங்களுக்கு சில படங்கள் தந்திருக்கு. இங்கேயும் என்ன செய்ய போறோம்? விடுபட்ட எழுத்துக்களை எழுத போறோம். பாருங்க, கிளி இருக்கு, ரகு, புலி, இது என்னது? புலி, நிலா, எலி, மயில், இலை, ஆணி, இது என்ன? விதை, வித்து அல்லது விதை என்றும் சொல்லலாம். இது என்னன்னு சொல்லுவோம்? விதை. இப்ப இதுலயும் இங்க எழுத்துக்களை எழுத போறோம். இடைவெளியில என்னென்ன எழுத்துக்கள் வருமோ அதை நாங்க எழுத வேணும். இப்ப எழுதி பார்ப்போம். முதலாவது என்ன? கிளி. கிளி உங்களுக்கு எழுத தெரியும். எப்படி எழுதுவோம்? இங்க கீனா, லீனா. இதுல என்ன எழுத்து எழுத போறோம்? கீனா. அடுத்தது இது என்ன? இறகு, ரக்கைகள் என்று சொல்லுவோம் பேச்சு வழக்குல. இது என்னது? இறகு. எழுதும் போது இறகு போடுவோம். இறகுக்கு என்ன வரும்? ஈனா, ராணா, கூனா. அப்ப இதுல என்ன எழுத்து எழுதுவோம்? ஈனா, இறகு. அடுத்தது பாருங்க, புலி. இங்க பூனா இருக்கு. அடுத்தது என்ன எழுதுவோம்? லீனா. எந்த லீனா? இப்படி எழுதுவோம். புலி, புலிக்கு இந்த லீனா தான் எழுதுவோம். மூன்று லீனா இருக்கு, அதுல புலிக்கு நாங்க இந்த லீனா எழுத வேணும். அடுத்தது பாருங்க, நிலா. நிலா உங்களுக்கு எழுத தெரியும். லாவண்ணா இருக்கு, முன்னுக்கு என்ன போடுவோம்? நீனா. நீனா, லாவண்ணா, நிலா. அடுத்தது என்ன? எலி. இங்க ஏனா இருக்கு, என்ன எழுத்து எழுதுவோம்? லீனா. இங்கேயும் என்ன லீனா வரும்? இந்த லீனா வரும், எலி. அடுத்த பாருங்க, மயில். மானா இருக்கு, டேஸ் இல்லன்னா. இதுல என்ன எழுதுவோம்? ஜீனா, மயில். அடுத்தது இலை. அப்ப உங்களுக்கு இலை எழுத தெரியும். லையன்னா இருக்கு, முன்னுக்கு என்ன போடுவோம்? ஈனா, இலை. அடுத்தது ஆணி. இங்க ஆவண்ணா இருக்கு, எத்தனை சொல்லி நீனா போடுவோம்? மூன்று சொல்லி நீனா போடுவோம், ஆணி. ஆணிக்கு மூன்று சொல்லி நீனா வரும். அடுத்தது என்னன்னு சொன்னாங்க? விதை, வித்து அல்லது விதை. தையண்ணா இருக்கு, என்ன எழுதுவோம்? வீணா. வீணா, தையண்ணா, விதை என்று எழுதுவோம். இங்க நாங்க எல்லா எழுத்துக்களும் கலந்து எழுதி இருக்கிறோம். நீனா, லீனா வருது, ஈனா, கீனா எல்லாம் வருது. இப்ப இங்க விடுபட்ட எழுத்துக்களை பார்த்துருக்கலாம். முதல் உயிர் எழுத்துக்கள் எழுதினோம், அடுத்தது மெய் எழுத்துக்கள் பார்த்தோம். அடுத்ததா சொற்களை நீங்க சரியா கண்டுபிடிச்சு இடைவெளியில வர வேண்டிய எழுத்துக்களை எழுதியிருக்கலாம். அடுத்தது பார்ப்போம். இங்கேயும் மெய் எழுத்துக்கள் எழுத போறோம். ஆனா இங்க அந்த மெய் எழுத்துங்களுக்கு சிவப்பு நிறத்துல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். பின்வரும் சொற்களில் உள்ள மெய் எழுத்துக்களை எழுதுவோம். இதுல படங்களும் இருக்கு, அந்த சொற்களுக்குரிய படங்களும் இருக்கு, சொற்களும் இருக்கு. அதை விட நிறைய மெய் எழுத்துக்கள் இருக்கு. ஆனா இங்க சிவப்பு நிறத்துல அடையாளப்படுத்தப்பட்ட எழுத்துக்களை தான் இந்த பெட்டிக்குள்ள எழுத போறோம். இதுதான் பயிற்சி. இங்க பாருங்க, இதுல ஒவ்வொரு சொற்களையும் பார்ப்போம். முதலாவது என்ன இருக்கு? முயல். அடுத்தது இது ஒரு இசைக்கருவி, இத ஜால் என்று சொல்லுவோம். அடுத்தது பாகற்காய்.
செவ்வண்டு, இந்த வண்டு சிவப்பு நிறத்துல இருக்கிறதுனால செவ்வண்டுன்னு சொல்லுவோம். தேள், பன்றி. இங்க மெய்யெழுத்துக்கள் இருக்கு, என்னென்ன மெய்யெழுத்துக்கள்னு பார்ப்போம். முதலாவதுன்னு முயல். இங்க முயல்ல பாருங்க என்ன எழுத்து மெய்யெழுத்தா இருக்கு, இல்லன்னா. அப்ப இதுல வர இல்லன்னா மெய்யெழுத்து. அடுத்தது செவ்வண்டு, இதுல பாருங்க இரண்டு மெய்யெழுத்துக்கள் இருக்கு, இவ்வண்ணாவும் இன்னண்ணாவும் மெய்யெழுத்தா வரும். இப்ப இதுல என்ன மெய்யெழுத்தை நாங்க இப்ப எழுத போறோம், இவ்வண்ணா. சிவப்பு நிறத்துல இவ்வண்ணா தான் இருக்கு, இவ்வண்ணா தான் சரியான விடை, அதை நாங்க பர்டிகுலர் எழுதுவோம் இவ்வண்ணா. அடுத்தது என்ன, ஜால், ஒரு இசைக்கருவி. இங்க பாருங்க ஜாலுல எது மெய்யெழுத்தா வரும், இல்லன்னா. இங்க இருக்கிற இந்த இல்லன்னா மெய்யெழுத்து. முதல் முயல்ல பார்த்த இல்லன்னா அது ஒரு இல்லன்னா, அடுத்தது யாழ்ல இன்னும் ஒரு இல்லன்னா இருக்கு. அடுத்தது தேள், தேள்லையும் ஒரு இல்லன்னா இருக்கு. இங்க மூன்று லானாக்களையும் நாங்க படிச்சிருக்கிறோம், இல்லன்னா, 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 இல்லன்னா. முயல்ல ஒரு இல்லன்னா, யாழ் அது ஒரு இல்லன்னா, அடுத்தது தேள், தேள்லையும் இல்லன்னா இருக்கு. அடுத்ததா பாகற்காய். இங்கே பாருங்க இரண்டு மெய்யெழுத்துக்கள் இருக்கு, என்னென்ன வரும், இட்டன்னாவும் ஈயன்னாவும். இங்க என்ன விடைய எழுதுவோம், இட்டன்னாவத்தான் பர்டிகுலர் எழுதுவோம், இட்டன்னா தான் சிவப்பு நிறத்துல இருக்கு. அடுத்தது பாருங்க பன்றி. இங்க பன்றியில இன்னன்னா, இங்க இன்னன்னா போடுவோம். இதுல இல்லன்னா இவ்வண்ணா, இல்லன்னா இல்லன்னா, இட்டன்னா ரெண்டு சொல்லி இன்னன்னா, இது எல்லாம் என்ன மெய்யெழுத்துக்களா வரும். இப்ப பாப்போம் நாங்க இதுல மெய்யெழுத்துக்கள் படிச்சிருக்கிறோம். அடுத்த பயிற்சியில பாருங்க இங்க அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் எழுத போறோம். நீங்க இனி எழுதுவீங்க, பின்வரும் சொற்களில் உள்ள மெய்யெழுத்துக்களை எழுதுவோம். முதல் வந்த பயிற்சி மாதிரி அதுல தொடர்ச்சியான ஒரு பயிற்சி. இதுல என்னென்ன இருக்கு, தக்காளி இருக்கு, சிங்கம், எலுமிச்சை, இஞ்சி, பட்டம், கண், இவ்வளவும் இருக்கு. இப்ப இங்க தக்காளி, இங்க எது மெய்யெழுத்தா இருக்கு, இக்கண்ணா, சிவப்பு நிறத்துல இருக்கு பாருங்க. அப்ப இந்த இக்கண்ணா தான் மெய்யெழுத்து. அடுத்தது சிங்கம், இதுல பாருங்க ரெண்டு மெய்யெழுத்து இருக்கு, இங்கண்ணாவும் இம்மண்ணாவும். இந்த ரெண்டுல நீங்க எது எழுதுவீங்க, இங்கண்ணா, இங்கண்ணா தான் சிவப்பு நிறத்துல இருக்கு. என்ன எழுதுவோம், இங்கண்ணா. எலுமிச்சை, இதுல ஒன்றுதான் இருக்கு, என்ன வரும், இச்சன்னா இதுல இருக்கிற மெய்யெழுத்து. அடுத்தது இஞ்சி, இப்ப இதுல என்ன மெய்யெழுத்தா வரும், இஞ்சன்னா. இஞ்சன்னா அப்படி எழுதுவீங்க, இதுதான் இஞ்சன்னா. அடுத்தது பாருங்க பட்டம், இப்ப இதுலையும் இரண்டு மெய்யெழுத்துக்கள் இருக்கு, என்னென்ன வரும், இட்டன்னாவும் உம்மன்னாவும். பட்டம் இப்ப இதுல எது எழுதுவோம், இட்டன்னா, இட்டன்னா தான் சிவப்பு நிறத்துல இருக்கு. அடுத்தது கண், இப்ப இங்க கண்ணுல இன்னன்னா இருக்கு, மூன்று சொல்லி இன்னன்னா. இப்ப இதுல என்னென்ன மெய்யெழுத்துக்கள் இருக்கு, இக்கண்ணா, இங்கண்ணா, இச்சன்னா, இஞ்சன்னா, விட்டன்னா, மூன்று சொல்லி இன்னன்னா. இது இவ்வளவும் இந்த பயிற்சியில இருக்கிற மெய்யெழுத்துக்கள். அடுத்தது ஒரு தொடர்பு படுத்துறது செய்வோம். இப்ப நாங்க இதுல உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் வச்சு உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னா என்னன்னு நீங்க இலகுவா வகைப்படுத்துறதுக்காக இடைவெளி நிரப்புற பயிற்சி செய்திருக்கிறோம். இப்ப அந்த சொற்கள்ல நீங்க படிக்கும்போது அந்த சொற்கள்ல வச்சு அதுல இருக்கிறது மெய்யெழுத்தா உயிரெழுத்தான்னு உங்களுக்கு
கண்டுபிடிக்கலாம். இனி ஒரு தொடர்பு படுத்துகிற பயிற்சி பார்ப்போம். இங்கே சில சொற்கள் இருக்குது, இந்த சொற்களுக்கு பொருத்தமான படங்களும் இருக்குது. நாங்கள் அந்த உருவங்கள் படங்களோட தொடர்பு படுத்தினா சரி. முதல்ல நாங்கள் என்னென்ன சொற்கள் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், முதலாவது இங்கே பொருத்தமானதை தொடர்பு படுத்துவோம். என்ன செய்ய போகிறோம், வாசித்து அதுக்கு பொருத்தமான படங்களை தொடர்பு படுத்துவோம். முதலாவது என்ன இருக்கு, மீன், நரி, அடுத்தது புலி, கிளி, ஆமை, மான், பூனை, நாய், மிருகங்கள், பறவை, விலங்குகள், பிராணிகள் இருக்குது. அதோட இதுல இருக்கிறது எல்லாம் என்ன, இரண்டு எழுத்துக்கள் கொண்ட சொற்கள். அப்ப அதை எப்படி சொல்லுவோம், ஈரெழுத்து சொற்கள். நாங்க ஏற்கனவே ஓரெழுத்து சொற்கள், ஈரெழுத்து சொற்கள், மூவெழுத்து சொற்கள் படிச்சிருக்கலாம். இப்ப இதுல இருக்கிற எல்லாம் ஈரெழுத்து. இப்ப நாங்க இனி ஒவ்வொன்றா தொடர்பு படுத்தலாம். இப்ப இங்க மீன், முதலாவது மீன் தொடர்பு படுத்திருக்கலாம். அந்த பக்கம் இருக்கு மீன். அடுத்தது என்ன, நரி. இப்ப இங்க நரி எங்க இருக்கு, இங்கால இருக்கு நரி. அடுத்தது புலி. இப்ப புலி எங்க இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. கிளி, கிளியும் இங்கால இருக்கு. ஆமை, இப்ப ஆமை எங்க, அந்த பக்கம் இருக்கு. அடுத்தது என்ன, மான். மான் எங்க இருக்கு, இங்க இருக்கு. பூனை, இப்ப பூனை எங்க, அந்த பக்கம் இருக்கு. கடைசியா நாய், இப்ப நாய் இங்கால இருக்கு. இப்ப இதுல மீன், நரி, புலி, கிளி, ஆமை, மான், பூனை, நாய் எல்லாமே ஈரெழுத்து சொற்கள். இப்ப நாங்க இந்த சொற்களை சரியா வாசிச்சு அதோட தொடர்பு படுத்தி இருக்கிறோம். இப்ப இங்க அடுத்த பயிற்சியில பார்ப்போம். இங்க வந்து நாங்க ஏற்கனவே இடைவெளி நிரப்புற செய்திருக்கிறோம், எழுத்துக்களை கொண்டு சொற்கள் அமைக்கிறதும் படிச்சிருக்கிறோம். இப்ப உங்களுக்கு படங்கள் தந்தா அதை சரியான எழுத்து, சரியான எழுத்து உச்சரிப்புல எழுதவும் தெரியும், எழுதவும் வாசிக்கவும் தெரியும். இப்ப மாறி, ஒழுங்கு மாறி இருக்கிற எழுத்துக்களை சரியான அந்த சொற்களை, சொற்களை சரியான முறையில எழுதுவோம். இப்ப இதுல தந்திருக்கு அதுக்குரிய படங்களும். முதலாவது இருப்பாரு சிப்பி, கண்ணாடி, நீச்சல், பணம், இதுதான் அந்த சொற்கள். அந்த சொற்களும் இங்க எழுத்துக்களா தனித்தனியா தந்திருக்கு. இப்ப நாங்க அதை ஒழுங்கமைச்சு சரியான சொல்லா எழுதுவோம். முதலாவது என்ன, சிப்பி, என்ன எழுதுவீங்க, சீனா, உப்பனா, பீனா, இங்க அந்த மூன்று எழுத்தும் இருக்கு, நாங்க சரியா எழுதி இருக்கிறோம். அடுத்தது கண்ணாடி, கானா, இன்னா, நாவண்ணா, டீனா, கண்ணாடி, என்ன செய்வோம், மூன்று சொல்லி இருந்தா மூன்று சொல்லி நாவண்ணா போடுவோம். அடுத்தது நீச்சல், நீ என்ன, இச்சன்னா, சானா, இல்லன்னா, நீச்சல். அது பாருங்க இது என்ன, பணம், பானா, நானா, உம்மண்ணா. மாறி ஒழுங்கமை, மாறி ஒழுங்கி ஒழுங்கில இருக்கிற இந்த எழுத்துக்களை சரியான ஒழுங்குல சொற்களா எழுதி இருக்கிறோம். சிப்பி, கண்ணாடி, நீச்சல், அடுத்தது பணம். இப்ப அடுத்ததா பார்ப்போம், நாங்க தமிழ்ல நிறைய விடயங்கள் படிக்கணும், நிறைய படங்கள் இருக்கு, அந்த படங்களுக்குரிய சொற்களை தொடர்பு படுத்துறோம், அதோட அந்த படங்களுடைய பெயர்களை எழுதுறோம், எழுத்துக்களை வச்சு சொற்களாகுறோம். இங்க அடுத்ததா ஒவ்வொரு பகுதிகள் இருக்கு, மரங்களுடைய பகுதிகள் இருக்கு, அதே மாதிரி எங்களுடைய உடல்லையும் உடற்பாகங்கள் இருக்கு. இதை நாங்க தமிழ்ல சரியான முறையில எழுதுவோம், எழுத வேணும். இப்ப இங்க நாங்க முதல் அந்த உடல் அவயங்கள் அல்லது உடல் உறுப்புகள், உடற்பாகங்கள் சொல்லலாம், அதை நாங்க சரியா வாசிச்சு தொடர்பு படுத்துவோம். இப்ப இங்க உடல் உறுப்புகளை தொடர்பு படுத்துவோம். இதுல முதல் என்னென்ன இருக்குன்னு பாருங்க, என்னென்ன சொற்கள்ல தரப்பட்டிருக்கு வாசிச்சு பார்த்தா தெரியும். முதலாவது என்ன இருக்கு, காது. அடுத்தது கை, ரெண்டு கை இருந்தா கைகள்னு சொல்லுவோம்.
இதுல ஒன்று தான் இருக்கு. ஆகவே கை, அடுத்தது கண், அதே மாதிரி தான் ரெண்டும் இருந்தா கண்கள் சொல்லலாம். இங்க ஒன்று கண், மூக்கம், மூக்கு, இங்க மூக்குக்கு மூவன்னா போட வேணும். கால், கால் இரண்டும் இருந்தா கால்கள் போடுவோம். இப்ப இங்க என்ன இருக்கு, ஒன்று தான் இருக்கு, அதனால கால் என்று தரப்பட்டிருக்கு. இப்ப இதை வச்சு இங்க தொடரப்படுத்த போறோம். இங்க படங்கள்ல என்னோட ஒழுங்குல இருக்கு, கண், அதுக்கு அடுத்தது மூக்கு, காது, கை, கால், முகம். இப்ப இங்க நாங்க இந்த படங்களுடைய ஒழுங்குல தொடர்பு படுத்துவோம். முதலாவது இருக்கிறது கண். கண்ணை நீங்க வாசிச்சு பாருங்க. இப்ப இது கண், அடுத்தது மூக்கு, இப்ப இங்க இருக்கு மூக்கு, அடுத்தது காது, காவனாவும் தூணாவும் இங்க இருக்கிறது, அங்க முதலாவதா இருக்கிறது காது. பாருங்க கை, இங்க இருக்குது கை, அடுத்தது கால், இப்ப கால் எங்க இருக்கு, இது கால், அடுத்ததா முகம், இப்ப இங்க கண், மூக்கு, காது, கை, கால், முகம். இது இந்த உடல் உறுப்புகளை நாங்க சரியா வாசிச்சு தொடர்பு படுத்தி இருக்கிறோம். அடுத்தது நாங்க ஏற்கனவே படிச்ச மாதிரி தமிழ்ல நிறைய எழுத்துக்கள் இருக்கு. அந்த எழுத்துக்களை கொண்டுதான் என்ன சொற்கள் ஆக்குறோம். அந்த எழுத்துக்கள் ஓர் எழுத்து, ஈரெழுத்து, மூவெழுத்தா நாங்க ஒவ்வொரு சொற்களா படிக்கிறோம். இங்க அதே மாதிரி ஏற்கனவே செய்த மாதிரி ஒழுங்கு மாறி இருக்கிற அந்த எழுத்துக்களை நாங்க சரியான சொற்களா எழுத போறோம். ஒழுங்கு அமைச்ச எழுத்துக்களை கொண்டு சரியான சொல் ஆக்க போறோம். அதே மாதிரி தான் இங்க ஒரு பயிற்சி இருக்கு. இந்த பயிற்சியில என்ன செய்வோம், தரப்பட்ட இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுவோம். இப்ப நீங்க இலகுவா ஒழுங்குபடுத்துறதுக்காக என்ன சொல் அதன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன இருக்கு, அதுக்குரிய படங்களும் இருக்கு. இதை வச்சு நீங்க சரியா கண்டுபிடிக்கலாம். முதல்ல நாங்க படங்களை பார்த்தா என்ன இருக்கு, கிளி இருக்கு, கிளி, அடுத்தது பாருங்க பூனை, பந்து, பட்டம், மாம்பழம், இவ்வளவும் இருக்கு. இதுல என்ன செய்ய போறோம், அதுக்குரிய சொற்கள் இங்க ஒழுங்கு மாதிரி இருக்கு, நாங்க அதை அங்காரம் இருக்கிற பெட்டிக்குள்ள சரியா எழுதுவோம். இதுல பாருங்க கிளி, கீனா, லீனாவும் கீனாவும் மாறி இருக்கு. அப்ப நாங்க எப்படி எழுதுவோம், கீனா, லீனா, கிளியன்னு எழுதுவோம். அடுத்தது என்ன, பூனை, பூனை எப்படி எழுதுவீங்க, பூவன்னா, அடுத்தது நையன்னா, பூனைக்கு என்ன இரண்டு சொல்லி நையன்னா வரும். அடுத்த பாருங்க பந்து, அப்ப இது உங்களுக்கு எழுத தெரியும், பானா, அடுத்தது இந்தன்னா, தூணா, பந்தன்னு எழுதுவீங்க. அடுத்தது என்ன, பட்டம், பட்டம் எப்படி எழுதுவீங்க, பானா, இட்டன்னா, தானா, உம்மன்னா, பட்டம். அடுத்தது மாம்பழம், இப்ப இங்க என்ன ஒழுங்கு அமைப்பம், மாவண்ணா, உம்மண்ணா, பானா, லானா, உம்மண்ணா, மாம்பழம். இங்க பழம்க்கு எந்த லானா வருமென்னு நீங்க பார்த்து வச்சுருங்க. இப்ப இந்த படங்கள் தராட்டியும் நீங்க அது இந்த ஒழுங்கு மாறி இருக்கிற எழுத்துக்களை சரியா எழுத கண்டுபிடிச்சு சரியா எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்ப இங்க நாங்க கிளி எழுதியிருக்கிறோம், கிளி, அடுத்தது என்ன பூனை, அடுத்தது பந்து, பட்டம், மாம்பழம், இது வந்து சரியா எழுதியிருக்கிறோம். இந்த படங்கள் தராட்டி நீங்க இது என்ன சொல் வரும் கண்டுபிடிச்சு எழுத வேணும். இப்ப நாங்க இனி வார பயிற்சிகள்லையும் இந்த படங்கள் இல்லாம நாங்க செய்து பார்க்கலாம். இந்த சொற்களை எழுத்துக்களை வச்சு என்ன சொல் உருவாகும் நீங்க கண்டுபிடிக்க வேணும். இதுல நாங்க கிளி, பூனை, பந்து, பட்டம், மாம்பழம் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு
தெரிஞ்ச சொற்கள். நாங்க அதை வச்சு என்ன இங்க சரியா எழுதி இருக்கிறோம். இப்ப இன்றைக்கு நாங்க உங்களோட தமிழ் பாடத்துல நாங்க ஏற்கனவே படிச்ச எழுத்துக்களை வச்சு, தமிழ்ல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு, உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து இருக்குன்னு படிச்சிருக்கிறோம். இப்ப அந்த எழுத்துக்களை வச்சு அந்த எழுத்துக்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், எது உயிரெழுத்து எது மெய் எழுத்தா வரும், இப்ப இத வச்சு ஒரு பயிற்சியை செய்திருக்கிறோம். அதை தொடர்ந்து என்ன செஞ்சிருக்கிறோம், இடைவெளி நிரப்புறதுல நாங்கள் சரியான அந்த சொல்ல கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறோம். அதை விட ஒழுங்கு மாறி இருக்கிற அந்த எழுத்துக்களை சரியா ஒழுங்கு அமைச்சு அதை ஒரு சரியான அதுல என்ன சொல்லிருக்கிறத கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறோம். இப்போ நாங்கள் இதை படங்களை வச்சு அந்த படங்களை இலவாக வச்சு கண்டுபிடிச்சு அந்த பயிற்சிகள் செய்திருக்கிறோம். இப்போ இதே மாதிரி வேறு வேறு வகையில நிறைய பயிற்சிகள் இருக்கு, நாங்கள் ஒவ்வொன்றா செய்து பார்ப்போம். அடுத்த வகுப்புல இதே மாதிரி நிறைய பயிற்சிகள் நாங்கள் பார்ப்போம். நீங்க தொடர்ந்து கல்வி தொலைக்காட்சியோட இணைந்திருங்கள். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.